வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் ராகு கேது பயிற்சி 2019-2020 ஆண்டுக்கான சிம்ம ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 13-2-2019 அன்று ராகு பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அந்த ராகு கேது பெயர்ச்சி என்று இருக்கக்கூடிய கிரக நிலையில் தான் இந்த கிரக நிலைகள். இந்த ராகு பகவான் சிம்ம ராசிக்கு 11 இடத்தில் செல்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். காரணம், ராகு கேதுகளுக்கு 3, 6, 11 இடங்கள் எப்போதுமே ஒரு சிறப்பான இடங்கள். ராகு பகவான் சிம்ம ராசிக்கு 11 இடத்தில் இருப்பதால் எடுத்த காரியங்களில் அனைத்துமே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைந்துள்ளது. அதாவது ஆண்டு கோள்கள், அதாவது ராகு, சனி, குரு, இதெல்லாம் ஆண்டு கோள்கள். அதாவது சனி பகவான் 2.5 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார், குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை, ராகு பகவான் 13-2-2019 முதல் 1.5 வருடங்களுக்கு இந்த ராசிக்கு 11 இடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே வேலையில் இருப்பவர்கள் பணி வேறு இடத்திற்கு மாற்ற செல்வதற்காக விரும்பி கொண்டிருப்பவர்களுக்கும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பாக அமைந்துள்ளது. வெளிநாடு செல்ல முற்படுபவர்களுக்கெல்லாமே இந்த வருடம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ராகு பகவான் இந்த ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தூண்டுதலாக, ஒரு உத்வேகமாக, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அமைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். அது பணியாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அல்லது கூட்டு தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய பணி வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. அதாவது கடந்த வருடங்களில் கொஞ்சம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அவருடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் எளிமையில் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. அதாவது வருமானங்கள் ஒரு ரெகுலராக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி. இப்போ தொழிலை பற்றி பெருசாக ஒரு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கம்னா வருமானத்தை பற்றியும் பெருசாக ஒரு பயம் தேவையில்லை, சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி புதிய தொழில்கள் துவங்க முடிவு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்குமே அவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அரசாங்க அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ராகு கேது பயிற்சி அமைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவாக இருப்பவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவருக்குமே அது நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. இந்த ராசிக்கு 5 இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இது சற்று பின்னடைவு. 5 இடத்தில் கேது இருக்கிறது சற்று பின்னடைவு. அதாவது திருமணம் ஆகி அவருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் தாமதமாக நடக்கக்கூடிய கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு 5 இடத்தில் கேது, சனி இந்த கிரகங்கள்லாம் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான், சனி பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ராசிக்கு 7 இடத்தையும் பார்க்குறாங்க.
அதனால் திருமணம் வரன் பாத்திரம் கொண்டிருப்பவர்களுக்கும் சிறிய சிறிய தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சிறப்பாக அவருடைய திருமண நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வந்து சற்று கொஞ்சம் கவனமாக ஆதாயமும் உண்டு கூட்டு தொழிலினால் சற்று வந்து கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக வாக்குறுதிகள் கொடுக்கறது பேச்சு எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் விவாதங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, ஒரு அன்பாக நடந்துக்கணும். அது வந்து ரொம்பவுமே நல்லது. இல்லத்தரசிகளுக்கு சிறப்பாக இருக்குது. அதை வாக்குவாத விவாதங்களில் வந்து ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும். பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சி வந்து இந்த கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பது சற்று ஒரு சிறப்பில்லாத தன்மையாக இருந்தாலும் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பு, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதாவது பொருளாதார நிலைமை, தொழில், குடும்பம் எல்லாமே சிறப்பாக இந்த ராகுகேது பயிற்சியால் நன்மைகள் அடையக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகன யோகம், வீடு கட்டக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி வீடு கட்டுறது, வீட்டுக்கான லோன் வாங்கிறது எல்லாமே வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ராகுகேது பயிற்சி அமைந்துள்ளது. பொதுவாக பார்க்கும்போது இந்த ராகுகேது பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே அமைந்துள்ளது. ஆனால் ஒரு முடிவெடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம், இது எல்லாமே கோச்சார அடிப்படையில் வந்து பலன் எடுக்கப்பட்டது. சில முடிவுகளெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோச்சாரத்தையும் எடுத்துக்கணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் சேர்த்து முடிவெடுப்பது நல்லது. நன்றி.